இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேவிஆர் லேர்னிங் சேனலில் வந்து சனி பெயர்ச்சி 2020-23க்கான இதை பற்றி பார்க்க போகிறோம். சனி பெயர்ச்சி பலன்கள் பற்றி பார்க்க போகிறோம். இதில் அதிக அதிர்ஷ்டத்தை பெற உள்ள டாப் 5 ராசிகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மேஷராசி, ரிஷபராசி, சிம்ம ராசி, விருச்சகம், அப்புறம் மீன ராசி. இந்த 5 ராசிகளுக்குமே என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சனி பகவானோட சுப பலன்கள் கிடைக்க போகுது. இவ்வளோ நாள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு சனி பகவானோட சுப பலன்களும் சுப பார்வையும் அவங்களுடைய ராசியில் படிய போகுது. இனிமேட்டு இவங்களுக்கு நல்ல காலமாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது மேஷ ராசிக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். மேஷ ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா, சனி பகவான் வந்து 10ஆம் இடத்துக்கு வராரு. அவரோட தொழில் கர்மஸ்தானத்தில் சனி பகவான் வந்து அந்த ராசியில் சஞ்சரிக்க போகிறாரு. இதன் காரணமாக என்னென்னா, மேஷ ராசிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சனி பெயர்ச்சிக்கு பிறகு வந்து தொழில் வளர்ச்சி நல்லாயிருக்கும். அவங்க வாழ்க்கை நகரத்திற்கு தேவையான வேலையும் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அது சிறப்படைய செய்யும். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா, சுயதொழில் தொடங்கிறதுக்கு ஏதாவது அவங்க திட்டம் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு இது உகந்த காலமாக அவங்க எடுத்துக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா, உழைப்புக்கேற்ற பலனை வந்து நிச்சயமாக என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து கொடுப்பாரு. எந்த ஒரு செயலையும் நீங்கள் நம்பிக்கையோடு இனிமேட்டு ஆரம்பிக்கலாம். அதே போல் பொருளாதாரமும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சிறப்பாக இருக்கும். வரக்கூடிய வருவாயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். அதே போல் சனியினோட பார்வை வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷ ராசிக்கு வந்து 12ஆம் இடத்துல விழுகுது. அப்போ விழுகும் போது என்னென்னா, ஆன்மீகத்தில் உங்களுக்கு பற்று ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே போல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி உறவு சிறக்கும். காதல் வளையில் இருக்கிறவங்களுக்கும் காதலில் கொஞ்சம் வந்து கவனம் கண்டிப்பாக வேணும். 2.5 காலமும் அவங்களுக்கு அற்புதமாக இருக்குங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ரிஷபராசி. நம்ம பார்க்க போகிறோம் ரிஷபராசியில். நீங்கள் பார்த்தீங்கன்னா 9வது இடத்துல பாக்கியஸ்தானத்தில் வந்து என்னது அப்படின்னா, ரிஷபராசிக்கு வந்து சனி பகவான் வந்து ஆட்சி பெற்று அமர்றாரு. பாக்கியஸ்தானம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு படிப்புக்கான ஸ்தானம்னு சொல்லலாம். உயர் படிப்பு படிக்கிறதுக்கான ஸ்தானம் அதுதான். தந்தை ஸ்தானம்னு அதை தான் சொல்லுவாங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்க எல்லாமே வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிவர்த்தி ஆகும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகள் தீரும்னு சொல்லியிருக்கேன். மன நிம்மதி, ஆரோக்கியம், நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு வரப்போகுது. குருவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் வீட்டில் பார்வையாக படுகிறதுனால நற்பலன்களை குரு பகவானும் சேர்ந்து வாரி வழங்க போகிறாரு. அதே போல் பார்த்தீங்கன்னா பொருளாதார நிலை வந்து உங்களுக்கு உயரும். கடன் தொல்லை தீரும். வீடு மனை போன்றவற்றை நீங்கள் வாங்குறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போல் என்ன அப்படின்னா, வெளியூர் வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ளலாம். அப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அதே சமயம் வந்து ராசிக்கு 3வது இடத்துல சனி பார்வை விழுவதால் சகோதரர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உடல் நிலத்தில் வந்து நீங்கள் வந்து அக்கறை வந்து கண்டிப்பாக செலுத்தி ஆகணும். அது கொஞ்சம் அவசியமாக தேவைப்படுது. உங்களுக்கு வந்து ரிஷபராசி வந்து சனி பெயர்ச்சி நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் இந்த ரெண்டு வகையில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி டாப் மோஸ்ட்டாக இருக்குங்க. அடுத்ததான் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிம்மராசி. சிம்மராசியில் பார்த்தீங்கன்னா, சிம்மராசிக்கு 6ஆம் இடமான ஸ்தானத்தில் வந்து சனி பகவான் வந்து பெயர்ச்சி ஆகிறாரு. இருந்தாலும் என்ன அப்படின்னா, ஆட்சி அதிகாரம் கிடைக்கக்கூடிய நிலை வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் மிக சிறப்பான பலன் வந்து பெற வாய்ப்பு காலம் வந்து இப்போ வந்திருக்குங்க உங்களுக்கு. உங்களினோட போட்டியாளர்கள், எதிரிகள் எல்லாருமே என்ன ஆவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கிடுவாங்க. உங்களோட தொழில் ஸ்தானம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சிறக்கும். அதே போல் வியாபாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் நல்ல லாபமும் உங்களால் கண்டிப்பாக பார்க்க முடியும். அதே போல் உங்களுக்கு புதிய தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இது வந்து கொண்டு வந்து சேர்க்கும். இது ஒரு சிறந்த காலம் நீங்கள் வந்து புதிய தொழில் தொடங்கிறதுக்குன்னு கூட சொல்லலாம். இதே இந்த ராசியில் மாணவர்கள் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்களுக்கு மிக மேன்மையான பலன்களை வந்து இது கொடுக்க போகுது. போட்டித் தேர்வில் வந்து கண்டிப்பாக வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்புகளும் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது விருச்சிக ராசி. விருச்சிக ராசியில் பார்த்தீங்க அப்படின்னா, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 7.5 சனி வந்து அவங்களுக்கு நடந்துட்டு இருந்ததுங்க. இப்போ 7.5 சனி வந்து முடிவுற்றுச்சு. 3ஆம் இடத்துல வந்து சனி பகவான் வந்து பெயர்ச்சியாக உள்ளார். அப்போ ஜென்ம ராசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேதும் குருவும் 3ஆம் இடத்துல முக்கிய கிரகங்களாக வந்து அமையும் போது
உங்க ராசிக்கு வந்து சாதகமான சூழலை வந்து உருவாக்கும். அதே போல இது இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பல்வேறு பலன்களை வந்து உங்களுக்கு கொடுக்க போறாங்க. இது ஒரு பொற்காலம் அப்படின்னு கூட வந்து விருச்சிக ராசி நேயர்களுக்கு சொல்லலாம். பட்ட கஷ்டங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். பெறக்கூடிய காலம் உங்களுக்கு, அதாவது நல்ல பலன் கிடைக்கக்கூடிய காலம். கல்யாணம் ஆனவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னா குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கு உங்களுக்கு. அதே போல பார்த்தீங்கன்னா தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். புதிய தொழில் தொடங்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் ஏற்பட போகுது. அதே போல நீண்ட காலமாக எதிர்பார்த்துட்டு இருந்த உத்தியோக உயர்வு, சம்பள உயர்வு எல்லாமே பெறுவீங்க. குடும்ப பிரச்சனைகள் வந்து தீர்ந்துடும். மகிழ்ச்சி வந்து உங்களுக்கு அதிகரிக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது மீனராசி. மீனராசியில் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடமான மூத்த சகோதரர் ஸ்தானத்தில் வந்து சனி பகவான் வந்து பெயர்ச்சியாக வராரு. இது லாபஸ்தானம்னு சொல்லலாம். மகர ராசியில இருந்து பார்க்கும்போது லாப குருவும் சஞ்சரிக்கும் நிலையில வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவானும் வரும் டிசம்பர் 27ஆம் தேதி வந்து மகர ராசிக்கு வந்துடுறாருங்க. வந்துட்டார் அப்படின்னா இதன் காரணமா என்னன்னா மீன ராசி நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் முயன்றளவுக்கு நல்ல பலனை கொடுக்கும். அதே போல கல்வியில மேல்நிலையை வந்து நீங்க அடைய போறீங்க மீன ராசியில இருக்கவங்க. ஆன்மீக சுற்றுலா நீங்க செல்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதே போல வந்து ஆரோக்கியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீனராசி நேயர்களுக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவ்வளோ நாள் கொஞ்சம் உடல்நிலை பாதிப்புகள் இருந்துகிட்டே இருந்திருக்கும், இனி அந்த மாதிரி இருக்காது. நல்ல வாய்ப்புகள் நிறைய உங்கள் வாயிற்கதவை தட்டப்போகுது. சனி பெயர்ச்சியால் மிக நல்ல பலன்கள் வந்து மீனராசிக்கு கிடைக்கும். அதே போல புதிய வேலை வாய்ப்பு, வெளிநாடு செல்ல முயல்பவர்களுக்கு வந்து மிக நல்ல செய்தி கிடைக்க போகுது. அதே போல மீனராசிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை பாக்கியம் இல்லாத இருக்கக்கூடிய மீனராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? சரி, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து கேவிஆர் லேர்னிங் சேனல் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இதை வந்து ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.